சினிமா விமர்சனம், அதாவது மூவி ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு கலை. தமிழ் சினிமாவில் நல்ல ரிவ்யூஸ் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா மதன், அதுக்கப்புறம் பரத்வாஜரங்கன் வந்து நேஷனல் அவார்டே வாங்கின ரிவ்யூக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும், அதை விட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் ரொம்ப நல்ல ஆடியன்ஸ். ரிவ்யூஸ் தான் ரிவ்யூ பண்ணணும்ல, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸே வந்து ரொம்ப நல்லாவே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒரு சினிமா கொட்டையிலேருந்து ஆரம்பித்து மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் எங்கே போனீங்க அப்படின்னாலும், ஒரு படம் முடிஞ்சு நடந்து வரும்போதே வந்து ஏகப்பட்ட நல்ல ரிவ்யூஸ், டேரக்டர்ஸ்க்கே இன்சைட்ஸ் கொடுக்குற அளவுக்கு ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ மூவி ரிவ்யூஸ் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அதிகமாக ஆன்லைன் யூடியூப்லாம் வந்து, இப்போ ஜியோலாம் வந்து யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க அதிகமாக இந்த வருஷம் 2017 நிறைய படங்கள் வந்து ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து நிறைய ரிவ்யூஸ் கையிலே கூட இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பவரே அவங்க கையில் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிவ்யூஸ் யார் அப்படிங்கிறது தான் இந்த அவார்ட். பெஸ்ட் ரிவ்யூவர் ஆஃப் 2017 அப்படிங்கிற அவார்ட். இந்த அவார்டோட நாமினிஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, வந்து முதல்ல பச்சை சட்டை அப்படிங்கக்கூடிய தமிழ் டாக்கீஸ் மாறன். தமிழ் டாக்கீஸ் மாறன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஏகப்பட்ட எந்தளவுக்கு அவர் ரிவ்யூ ஃபேமஸ் ஆச்சோ அந்தளவுக்கு அவர் பண்ணுற வார்த்தைகள், அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், யூஸ் பண்ணுற விஷயங்கள், அவருடைய ஸ்லாங் எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. முக்கியமாக விவேகம் படத்துக்கு அவர் ரிவ்யூ பண்ணது, அவர் படத்தை ரிவ்யூ பண்ணுறதை விட வந்து அப்பியரன்ஸை ரிவ்யூ பண்ணது, அவர் வந்து ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசின மாதிரி பேசினது, அதுக்கப்புறம் வந்து இது கிட்டத்தட்ட இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லலாம், பீப் சாங் சமயத்தில் வந்து சிம்புவையும் அனிருத்தையும் அது என்ன விஷயம் என்ன எதுவும் எதையுமே யோசிக்காமல் வந்து ரொம்ப மோசமாக திட்டினது அப்படிங்கிற மாதிரி நிறைய அவரோட ரிவ்யூஸ் பாராட்டப்பட்டதை விட அவர் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானார், அதனாலேயே அவர் ஃபேமஸ் ஆனார் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு நல்ல ரிவ்யூவர் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து அவர் வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிற பாயிண்ட், எது நான் பாசிட்டிவ் என்ன மைனஸ் என்ன, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாமல் சும்மா தோன்றதை பேசிட்டு போகிற ஒருத்தர், அதனால் வந்து அது ஒரு நல்ல ரிவ்யூன்னு கன்சிடர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லி ஃபில்மியில் இருக்க கிஷன் தாஸ் வந்து இப்போ தான் ஒரு க்ரோயிங் பட்டிங் ரிவ்யூர்னு சொல்லி சொல்லலாம். அவர் கொஞ்சம் நாட்களாகவே இருந்தாலும் வந்து இப்போ தான் வந்து அவருக்கு அதிகமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கிறனாலும் என்னவோ வந்து அவர் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராரு. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் பேசுகிறது எல்லாத்தையும் ஒரு தெளிவு வந்துருச்சு. இவர் ஒன் ஆஃப் த நாமினிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாஸ்கி, கஷாயம் வித் பாஸ்கியில் வர பாஸ்கி. பாஸ்கியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பாஸ்கி வந்து ஒரு ரொம்ப காலமாகவே ரிவ்யூ பண்ணுறவர், ஏற்கனவே டிவியில் ரிவ்யூ பண்ணுறதாரு, இப்போ யூடியூப் ப்ரெசன்ஸுக்கு மாதிரி இருக்காரு. அவர் வந்து நிறைய ரைமிங் விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவார், சில சமயங்கள் அது ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஆனாலும் பாஸ்கிக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பாஸ்கியோட ரிவ்யூ பார்த்து தான் வந்து படத்துக்கு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ பாஸ்கியோட ப்ரெசன்ஸ் வந்து நல்ல ப்ரெசன்ஸ், அவருக்கு வந்து அதே மாதிரி அவருடைய டைமிங் சென்ஸ், அவருக்கு ஒரு நல்ல டைமிங் சென்ஸ் இருக்குது. சில சமயங்கள் வந்து சில ரிவ்யூக்கள் அவருக்கு வந்து கண்டினியூஸாக பண்ணுறதில்ல, சில படங்கள் விட்டுருவார் அப்படிங்கிறனால வந்து அவர் ஒரு சாலிட் ரிவ்யூவராக வச்சு நிறைய பேர் பார்க்குறதில்ல, அவர் வந்து எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதில்ல. இன்னொரு அடுத்து யாருக்கு நாமினின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அபிஷேக், ஃபுல்லி ஃபில்மி அபிஷேக் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு வேர்ட் மாஸ்டரி. அவர் வந்து என்ன ஒரு அவரால் நல்ல லாங்குவேஜ் ஃப்ளோ இருக்குது, இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும், அவரோட இன்டர்வியூஸும் ஆகட்டும் ரிவ்யூஸும் ஆகட்டும், அவருக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். அதே சமயத்தில் சினிமாவோட டெக்னிக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ரிவ்யூவர் அவர். என்னென்ன பேசலாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிற முன்னாடி யோசிச்சு பிளான் பண்ணி அந்த 2 மினிட் ரிவ்யூவில் 2 மினிட்ஸில் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் 2 மினிட்ஸுங்கிற கன்ஸ்டன்ட்டாலேயோ என்னவோ வந்து இன்னும் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன மக்கள் இடத்துல உண்டு. இன்னொரு அடுத்த ரிவ்யூவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்டிஸ் பிரசாந்த், தமிழ் சினிமா ரிவ்யூலேருந்து அவர் இட்டிஸ் பிரசாந்த். இவர் ரொம்ப வருஷமாக இருக்கார், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இப்போ டிவியெல்லாம் வர ஆரம்பித்தார், மீடியா பர்சனாலிட்டி ஆகிட்டார், சில சினிமாங்களில் வர ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இதனால் வரைக்கும் இருந்த ரிவ்யூஸ்லாம் விட இந்த வருஷம் ரிவ்யூ விஷயத்தில் அவர் நிறைய முன்னேறியிருக்காருன்னு தான் சொல்லணும். எது பாசிட்டிவ் எது மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை இப்போ தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு என்ன வேணும் என்ன வேணாங்கிறத சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இட்டிஸ் பிரசாந்தும் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. வின்னர் யாருங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து முக்கியமாக ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும், ஃப்ரைடே ஃபேக்ட்ஸோட ஷாரா தான். எப்போல்லாம் வந்து சினிமா ரிவ்யூஸ் வந்து ஒரு ஸ்டெப்பை தாண்டி ஒரு லைனை தாண்டி போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, படத்தை எடுத்துக்கும் போது வந்து சில சமயங்கள் அவங்க வந்து ரிவீல் பண்ண தேவையில்ல கதையை, சில சமயங்கள் வந்து இந்தளவுக்கு தரைக்குறைவாக பேச தேவையில்ல, அப்பியரன்ஸை பற்றி பேச தேவையில்ல அப்படிங்கிற சமயங்களில் யார் இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்கிற சமயத்தில் ஃப்ரைடே ஃபேக்ட் ஷாரா வருது. சில சமயம் அவர் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக பேசினாலும் சில சமயம் இதாக பேசினாலும் ரிவ்யூ பண்ணுறவங்களும் ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டே புதுசு. அந்த கான்செப்ட்டுக்காகவே வந்து ஷாராவை பாராட்டணும். ஷாராவோட வீடியோஸ் நல்லா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் சில சமயங்களில் சில ரிவ்யூஸ் பண்ணுற தவிர அவர் கரெக்டாக சுட்டி காட்டுறதுனால தான். சில சமயம் அவர் வார்த்தைகளை கொஞ்சம் தடிச்சாலும் அதை மட்டும் அவர் குறைச்சிட்டார் அப்படின்னா வந்து அவரும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கண்டென்ட் கொடுக்குறவன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அன்ஜெட்ஜபிளி வந்து ஃபுல்லி ஃபில்மியோட அபிஷேக் தான். அபிஷேக்குடைய சினிமா டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் அவருடைய உண்மையில் சினிமாக்காக ஏதாச்சும் பண்ணுங்கிற பேஷனே வந்து இட் மேக்ஸ் இம் அ குட் ரிவ்யூவர். அவர் வந்து அவருடைய ஒவ்வொரு ரிவ்யூலையும் வந்து நல்ல படிப்படியாக இம்ப்ரூவ் ஆயிருப்பார். முக்கியமாக அந்த ரீசெண்ட் அருவி ரிவ்யூவில் அவரை பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, அரஹர மகாதேவிக்கு படத்தோட ரிவ்யூ ஆகட்டும், இதுக்கப்புறம் வந்து மொட்டை சிவா கெட்ட சிவாவோட ரிவ்யூலாம் பார்த்திங்க அப்படின்னா மொட்டை சிவா கெட்ட சிவாவோட ரிவ்யூ வந்து ரொம்ப ஒரு சட்டையரில் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான படத்தை எடுக்காதீங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பார். அருவி படத்தோட கடைசியில் வந்து ஒரு டைலாக் சொல்லி முடிக்கும் போது நல்ல படங்கள் ஆதரிங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இது பண்ணியிருப்பார். ஸோ அன்ஜெட்ஜபிளி த வின்னர் இஸ் சினிமா பையன் அபிஷேக். அண்ட் வி கங்க்ராச்சுலேட் அபிஷேக் அண்ட் ஆல் அதர் ரிவ்யூஸ் டூ. நீங்கள் வந்து இன்னும் மேன்மேலும் நல்ல ரிவ்யூஸ் பண்ணுறதுக்கும் பாசிட்டிவ் மைனஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர்
ஃபாலோ பண்ணி இல்லை உங்களுக்கே உரிய ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாலும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் பர்சனலாக வந்து ஒரு விஷயங்களை எடுத்துக்காமல் உண்மையான நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் நிறைய வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். இன்னும் வீடியோட ப்ரெசன்ஸ் அதிகமாக போகுது. உங்களுடைய அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் எல்லோரும் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அபிஷேக்கு முக்கியமாக என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு சேனல் இல்லாமல் இருக்காரு, ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு புது சேனல் வந்து ஒரு பெரிய ஸ்டாராவாருங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. கங்க்ராட்ஸ் அபிஷேக். இந்த மாதிரி தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் அப்டேட்ஸ் பற்றிய அப்டேட்ஸுக்கு, இந்த மாதிரி தமிழ் 2017 தமிழ்நாடு அவார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் வந்து ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.